Welcome to Pubg Lite Tamil Edition. நான் தான் உங்க பிரசாந்த். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம்ப்ளே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோலோ ஸ்கோல சூப்பரான ரெண்டு கேம்ப்ளே பார்க்க போறோம். சோ ரெண்டு கேம்ப்ளேயுமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்படி பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி வீடியோஸ் தமிழ்ல கமெண்ட்ரியோட ரெகுலரா பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன்ல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானா ஆல்ல பிடிச்சவங்க. இப்போ நம்ம கேம்ப்ளே குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம லேண்ட் ஆயிருக்க இடம் பாத்தீங்கன்னா ஸ்டேடியம். ஸ்டேடியம்ல எதுக்கு இறங்கிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபிளைட் போன டேரக்ஷன் பாத்தீங்கன்னா பயணத்துல இருந்து ஸ்டேடியத்தை தான் கிராஸ் ஆகி போச்சு. ஸோ ஸ்டேடியம்ல நிறைய பிளேஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் இறங்கினேன். பட் நான் நினைச்ச மாதிரி எந்த ஒரு பிளேயருமே வரல. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இங்கிருந்து ஏகேம் M4 எடுத்துட்டு டக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்தோட்டு காலி பண்ணி அடுத்து எனிமிட்ட போலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ போற வழியில பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாட்டு நம்மள தேவையில்லாம மேலே கை வச்சு சீண்டுடுச்சு. ஸோ அதை ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டுலாம். ஸோ M4ல முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ப்ரே பண்ணுறேன். இத்தனை புல்லட் அடிச்சு அதை பார்த்தீங்கன்னா நாக் ஆகலை. மறுபடியும் ரீலோட் பண்ணி அது மறுபடியும் 12 புல்லட் அது மேலே அடிச்சதுக்கு அப்புறம் தான் நாக் ஆகுது. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புல்லட் ஓவராக அடிச்சு அதை நாக் பண்ணிட்டு தான் இருக்குது. இது ஒரு பக் மாதிரி நினைக்கிறேன். ஸோ ரொம்ப புல்லட் வேஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா பயர் பிரசாலம் தான் வந்துச்சு. ஸோ அதனால் இந்த பக்கம் வந்தேன். வர்க்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபைரிங் சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இனிமே இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ முன்னாடி பாருங்கள் அங்கே ஒருத்தர் நின்றுருக்கான். ஸோ இந்த ஒருத்த மட்டும் நாங்கள் இருக்கான்னு நினச்சி போனேன். பட் ஆனால் அங்கே இறந்தது வேறு. ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒருத்தர் இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே ஃபயர் பண்ணலாம். திடீர்னு பார்த்தா பின்னாடி இன்னும் ஸ்குவாடே இருக்குது. ஸோ எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ஏதாவது ஒன்று அடிச்சிடலாம். ஸோ இவனை நாக் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஒயிட் செட்டு ஒரு க்ரீன் செட்டு. ஸோ கொஞ்சம் விலங்கினா போதும். ஒரு ஒயிட் செட் பார்த்தீங்கன்னா பின்னாடி போயிட்டான். எனக்கு பெனிஃபிட்டாக போச்சு க்ரீன் செட் அடிக்கிறது. ஸோ அவனை வச்சு நாக் பண்ணியாச்சு. யூனி பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டுலாம். அவளை தான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் பண்ணி ரொம்ப வீக்காக இருந்திருப்பான் நடுது. அடிச்சோடனே டப்பு டப்புனு எல்லாம் காலிட்டானுங்க. ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டி பண்ணுறது சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணி ஒரு ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு மூணு பேர்த்த. ஸோ இப்போ தேவையான லூட் எடுத்துட்டு அடுத்த அதுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணி போவோம். ஸோ உங்களுக்கு இந்த கேம்ப்ளே பார்க்கறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசிக்கிட்டு வேகமாக போகிற மாதிரி தெரியல. ஏன்னா அதில் ரெண்டு கேம்ப்ளே ஆட் பண்ணிக்கிறதுனால தேவையில்லாத போர்ஷன்லாம் நிறையவே கட் பண்ணி தூக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பேச கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபாஸ்ட்டாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவையான லூட்டில் எடுத்து வச்சு அடுத்து இந்த ஜீப் எடுத்துட்டு ஜோனுக்குள்ளே போக போகிறேன். ஜோனுக்குள்ளே போய்ட்டு அங்கே போய் ஃபைட்டிங் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா இங்கே ஓவரால் தான் ஃபைட்டிங் முடிஞ்சு. ஸோ இங்கே ஏர் ட்ராப் இருந்துச்சு. ஸோ ஏர் ட்ராப் போய்ட்டு இறச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குற மாதிரி இங்கே ஒரு பாட்டு முன்னாடி இருந்துச்சு. அந்த பாட்டை அப்படியே விட்டு ஏற்றி போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கான கில்லு நமக்கு வரவே இல்லை. ஸ்டேடியம் அடிச்சோம் இல்லையா, அது வரவே இல்லை. ஓகே, இங்கே ஒரு பாட்டு நாக் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்மோக் போட்டு எவனோ பார்த்தீங்கன்னா லூட் அடிச்சிருக்கான். ஓகே, லைட்டாக அப்படியே கார் விட்டு மேலே ஏற்றலாம் பார்த்தா டக்குன்னு அவன் தப்பிச்சிட்டான். உடனே பார்த்தீங்கன்னா ஏகே வச்சு போட்டு போட்டு ஸ்மோக் போட்டு தெளிச்சு அவன் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டான். ஸோ பார்த்து அவன் டீமேட் எங்கேயாச்சும் இருக்கான். ஸோ அதுக்காக பார்த்துக்கணும். ஸ்மோக்கில் கவர் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்ணை லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து அவன் டீமேட் மூமெண்ட் எங்கேயாவது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக பார்க்குறேன். பட் ஆனால் எந்த ஒரு மூமெண்ட்டுமே தெரியல. இவன் மட்டும் தனியாக வந்து மாட்டிதான் நடுது. ஓகே, தனியாக வந்துட்டான், முடிச்சு விட்டலாம். அவன்கிட்ட எதாவது இருக்குது பார்க்கலாம். ஸோ அவன் ஏர் ட்ராப் எடுத்திருக்கான். அவன்கிட்ட என்ன கன் இருக்குன்னு சொல்லி போய் செக் பண்ணுவோம். ஓகே, அவன் லூட் பாக்ஸ் ஓப்பன் பண்ண போய் பார்த்தீங்கன்னா க்ரோஸாக இருந்துச்சு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா எதுக்கு ஏகே வச்சுட்டு க்ரோஸாக எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு க்ரோஸாக எடுத்தேன். ஸோ இந்த மேட்ச் முழுக்க பார்த்தீங்கன்னா க்ரோஸோட அட்டகாசம் தான் போட்டு நொறுக்கிருப்போம். க்ரோஸா ஈஸியாக பவர்ஃபுல் கன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு பவர்ஃபுல் கன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் 2x வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே தான் ரீகேல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ 2x வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோஸாக அழகாக ரீகேல் கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குனு ஹீல் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறேன். ஸ்டேடியம் பக்கம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைரிங் சவுண்ட் பயங்கரமாக கேட்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு நல்ல ஃபைட்டிங் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். ஓகே, இந்த ஏர் ட்ராப்புக்காக சண்டை வந்துருக்கலாம். முன்னாடி பாருங்கள் அந்த ஜீப் நிற்கிதுல அந்த இடத்துல பாருங்கள் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஃபுல் ஸ்குவாட கூட இருக்கலாம். டேரெக்டாக போய் ரெண்டு பேர்த்த நாக் பண்ணிடலாம்னு பார்த்தேன். பட் என்ன ஒருத்தர் தான் நாக் பண்ண முடிஞ்சது. ஓகே, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 6 kill கன்ஃபார்ம் இருக்குது. இங்கே ரெண்டு பேர்த்த சாவடிச்சிருக்கோம். ஸோ அங்கே பைலட் கிளாஸில் ஒரு 3 பேர், முன்னாடி உரக்குள்ள ஒரு பாட்டு. ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா 6 kill கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பிளேயர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்க்கணும். இங்கே ஃபாஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு லூட் எடுத்துகிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதை எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மேலும் மேலும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எனிமி வந்துட்டே இருந்தாங்க. ஸோ இந்த கேமில் பார்க்குறது உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிக்காது. ஏன்னா தேவையில்லாத போர்ஷன் நான் ரிமூவ் பண்ணதுனால ஸோ உங்களுக்கு ஃபைட் சீன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் எடுத்துமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ட்ராப்பிட்ட போனோம். அந்த ஏர் ட்ராப் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக வாட்ச் பண்ணுறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சுற்றி பார்க்கணும் அந்த இடத்த. ஸோ யார் யாராச்சிருக்காங்களா, பிளேயர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பின்னாடி இருந்து ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைரிங் சவுண்ட் வந்துச்சு. ஸோ அதனால் அந்த இடத்துக்கு நான் போகிறேன். ஸோ பின்னாடி எனிமி இருக்கானது. ஓகே, போய் பார்ப்போம். போகல பார்த்தீங்கன்னா அது எனிமி தெரியல. இங்கே ஒரு பாட்டு தான் இருந்துச்சு. ஸோ இந்த பாட்டு தான் என்னை கில் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். ஃபயர் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த கார் எடுத்துகிட்டு மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ போகல பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு எனிமி ஓடுறாங்க, உங்களுக்கு தெரியுதா? ஸோ காமண்டாரம் ஓடிட்டு இருக்கான் பாருங்க. ஸோ அவன் வெளியே வருவான். அப்படியே பார்த்தீங்கன்னா கார் விட்டு சாவடி தான் நினச்சேன். அவன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அங்கே செத்து போனவங்கள்ட்ட லூட் அடிக்கிறது போனால் நமக்கு வாட்டமாக போச்சு. பின்னாடியே போய் கார் விட்டு அவன் சாவடிச்சாச்சு. சாவடிக்கல, நாக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 9 kill வந்திருக்கு இது வரைக்கும். சூப்பர். ஸோ இதுக்கு மேலே எத்தனை கில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாட்டு இருக்கு, இன்னொரு பாட்டு. ஸோ அதை அப்படியே விட்டு ஏற்றலாம்னு பார்த்தேன். ஜஸ்ட் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அப்படியே வளர்த்துனுச்சு, பக்கத்தில் போய் நின்று. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி சாப்பிடுச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு. க்ரோஸாக வந்து சும்மா சொல்லக்கூடாது, நல்லா ஃபயரிங்லாம் ஃபாஸ்ட்டாக சும்மா கடை கடனு புல்லட்டு வந்தால் பாஸ் ஆகுது. ஸோ எல்லாம் கொஞ்சம் ஃபயர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நமக்கு சிம்பிளாக இருக்குது. ஸோ ஸ்டேடியம்லேருந்து இப்போ பாருங்கள் நான் போகிற நேரத்தில் ஆம் ஷாட் வைக்கிறேன் ஒருத்தன். ஸோ பிளேயர் இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. பட் ஆனால் எந்த இடத்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி நமக்கு கரெக்டாக தெரியல. சொல்ல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வண்டி உள்ளே விட்டு பார்க்க போகிறேன். ஃபுட் ஸ்டெப்ஸ் கொடுத்தானா அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதனால தான் உள்ளே போனேன். பட் ஆனால் எந்த இடத்துல இருக்கானே தெரியல. ஃபுட் ஸ்டெப்ஸே அவ்வளோவா கொடுக்கலாமே.
ஸோ ஓகே கார் நிறுத்திட்டு உள்ளே போய் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படியே கார் நிறுத்திட்டு உள்ளே போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே உள்ளே போய் தேடுவோம். ஸோ எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உள்ளே போய் தேடிட்டு தான் இருந்தேன். பட் ஆனால் தேடிட்டுக்குள்ளே எதுவுமே எங்கேயுமே காணும் ரூமுக்குள்ளே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிக்கு வந்தேன். மொட்டை மாடிக்கு வரக்குள்ளே தான் தெரியுது அந்த டிராக்டரோட அந்த பின்னாடி இந்த இதில் இருக்கான் லோடு பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, ஸோ அதில் இருக்கான். ஸோ எனக்கு என்னமோ தெரியல 3X ரொம்ப சென்சிட்டி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டோன்னே செம்ம ஆடு ஆடுது. ஓகே கிரேனைட் தூக்கி போட்டு முடிச்சிடலாம். அந்த டேங்க் பின்னாடியே ஒழிஞ்சிட்ருக்கான் அந்த ட்ரக்கோட டேங்க்லேயே. ஸோ பார்த்தீங்கன்னா கிரேனடிலே போட்டு அவனை நாக் பண்ணிச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவனை முழுசு அழுத்து விட்டலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 3X இப்போதைக்கு வந்து கரெக்டாக செட் ஆகலை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் ஆட்ட மாட்டேங்கிற அதுக்கு அதெல்லாம் எனக்கே தெரியாமல் சென்சிட்டி அதிகமாக வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏதோ. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அடுத்த இதில் பார்த்துக்கலாம். ஓகே பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா 11 கிலோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு தேடி போகணும். அதனால் பார்த்தீங்கன்னா காரை டப்புன்னு எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு கிளம்பி போகிறேன். ஓகே நீங்களே பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டர் ரோடு பக்கமாக போகிறேன். ஸோ சென்டர் ரோடு கிராஸ் ஆகக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் பில்டிங்கில் ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்டுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆச்சு. வளைச்சு போனான்னு பார்க்கக்குள்ள இங்கே ஒரு எனிமி மேலே விட்டு எத்தலாம் பார்த்தா ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டான். அப்படியே பார்த்தீங்கன்னா வளர்ச்சி லெஃப்ட் ரைட்னு பார்த்தீங்கன்னா அடிச்சு நாக் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மொட்டை மாடிலேருந்து செம்மையான ஒருத்தர் ஸ்ப்ரே பண்ணுறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொருத்த வேறு இந்த பக்கத்துலேருந்து ஸ்ப்ரே பண்ணுறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்சம் தடுமாற்றமாக தான் இருந்துச்சு. எப்படியோ அப்படி இப்படின்னு மூவ் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே போயிட்டுருக்கேன். ஸோ ஒருத்தன் நாக்கில் இருக்கான், ஒருத்த மொட்டை மாடியில் இருக்கான். ஓகே இப்போ அந்த மொட்டை மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிட்டோம். இப்போ அந்த மொட்டை மாடிக்கு நான் போக போகிறேன். ஓகே மேலே ஏறிகிட்டே இருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ஏறக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட்ச் பண்ணிட்டு தான் ஏறணும் இதுக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு மேலே இருக்கான். ஸோ அந்த மொட்டை மாடியிலேருந்து ஓட்டு வீட்டு தந்தான். ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு ஹெட் ஷாட் ஒரு ரெண்டு பட்டுருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஓடி போய் அவன் அடிக்க போகிறேன். இந்த க்ரோக்காக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்குது ஃபயர் பண்ணுறதுக்கு. அவனும் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டான். ஆல்ரெடி ஒருத்தர் நாக்கில் இருக்கான், கீழே தவந்து போயிட்டுருக்கான் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இவனையும் முடிச்சாச்சு. சாரி இல்லை டச் பண்ணியாச்சு. அந்த எனிமி பார்த்தீங்கன்னா ரிவியூ பண்ணுற வந்தவன் இப்போ நம்மளை துரத்திட்டு இருக்கான். ஓகே இவனையும் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிச்சு விட்றலாம். அவ்வளோதான் இப்போதைக்கு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் M4 எழுத்துறது போலா பிஸ்டல் எழுத்துட்டேன் நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகல. ஜஸ்ட் மிஸ்ஸில் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருக்கேன். ஸோ டக்குன்னு நான் ஹீல் பண்ணுறதா பார்க்கணும். கன்று லோடு பண்ண கூட எனக்கு டைம் கிடையாது. ஹீல் பண்ணிட்டு அடுத்து கன்று லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேர் மூணு பேர் பார்த்தீங்கன்னா நாக்கில் இருக்கணுங்க. ரெட் ஜோன் வேறு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு யாரும் வீட்டுக்கு ஏற மாட்டானுங்க. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கண் மேடம் வந்து கீழே திருடுறான். அவனையும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி வச்சு முடிச்சு விட்டுலாம். அவளை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹிட்டு கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக போய் உள்ளே லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி லோட் பண்ணிட்டுருக்கேன் கண்ணை. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளம்ப ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 13 கிலோ இப்போ அதிகம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு நாக்கு இருக்குது. ஸோ பட் ஆனால் அது இன்னும் கல் கன்ஃபார்ம் ஆகலை. இங்கே பார்த்துக்கலாம். லைட்டாக முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் பேசிட்டுருக்கேன். அதனால் கொஞ்சம் வாய் டக்கு டக்குனு வளர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் கொஞ்சம் போர் அடிக்காது உங்களுக்கும். டக்குன்னு ஒரு மேட்ச் முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப வளவலன்னு பொறுமையாக பேசிகிட்டு இருந்தேன் இழுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டக்கு டக்குன்னு பேசக்குள்ள டைம் போட தெரியாது. சொன்னது தான் ஃபாஸ்ட்டாக பேசிகிட்ருக்கேன். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோட்டு காலி பண்ணலாம். ஸோ காலி பண்ணிட்டு போகலான்னு நினைக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இங்கே நாக்கில் ஒருத்தர் தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அடித்தவன் தான். ஸோ இன்னும் உயிரோட தான் இருக்கான். அவன் டீமெட் எங்கே போட்டால் நடுது. இவன் ரிவியூ கூட பண்ணல. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா 14 கிலோ எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பக் இருந்துச்சு. இந்த பக் எடுத்துகிட்டு ஜோனுக்குள்ள வட்டம் போடலாம். ஸோ எங்கே இருக்கான்னு நினைவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெண்டர் மட்டும் ஈஸியாக இருக்குமேன்ட்டு எடுத்து சுற்றிட்டுருக்கேன். ஸோ அப்படி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ராபிட்டு ஒருத்தருக்கான் பாருங்கள். ஸோ ஆட்ராபில் இருக்கும் கையில் என்ன வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சரியாக கவனிக்கல. சரி இப்போ பார்த்தீங்கன்னா வளைச்சிட்டு போய் அவன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே ஃபாஸ்ட்டாக முடிஞ்சளவுக்கு போவோம். போயிட்டே இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை. டப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஜி தூக்கிட்டான். இது ஆர்பிஜியை பேன் பண்ணுறாங்கன்னா பரவாயில்ல. ஸோ எனக்கு வந்து செம்ம கடுப்பாயிடுச்சு இந்த மேட்ச்சில். ஸோ இந்த மேட்ச்லாம் விளாடக்குள்ள பார்த்தீங்கன்னா ரொம்பவே டென்ஷன் ஆச்சு. நல்லா போயிட்டு இருந்த மேட்ச் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிஜியால் வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா விளாண்டுருக்க மேட்ச்லாம் கிளைமேக்ஸில் ஆர்பிஜியால் போயிடும் இல்லைனா எஸ்ட்ரோல்கே பிளேயரால் போயிடும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பேன் பண்ணிட்டாங்கன்னா கூட நல்லாயிருக்கும். ஸோ ஒன்லி ஏஆர் மட்டும் வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சூப்பர். ஸோ அடுத்த கேம் பிளே பார்ப்போம். இது வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கடுப்பாக இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் டின்னர் கேம் பிளே ஒன்று பார்ப்போம். ஸோ இந்த கேம் பிளேக்குள்ளே வருவோம். ஓகே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேயே வருவோம். இந்த கேம்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 14 கிலோ இருந்தோம் தான் கண்டிப்பாக இந்த கேம்லேயே உங்களுக்கு ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா தேவையில்லாத போஸ்ட்டு நானே கட் பண்ணி தூக்கிட்டேன். ஸோ அதனால் ரெண்டு கேம்லேயுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ ஓகே இப்போ நம்ம இறங்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தேர்டில் ஃப்ளைட்டு போகிற டேரக்ஷனில் ஒரு நல்ல ஃபைட்டிங் ப்ளேஸ் எது அப்படின்னு கேட்டால் இந்த தேர்டில் தான். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக இறங்கி போயிட்டுருக்கேன். ஸோ நம்ம முன்னாடியே போய் கண் எடுத்துட்டால் எனிமி வரவங்களை ஈஸியாக அடிச்சிடலாம். ஸோ அதுக்காக முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக லேண்ட் ஆகிட்டுருக்கேன். ஸோ லேண்டானோடனே எந்த கண்ணு கிடைச்சாலும் சரி டக்குன்னு எனிமி வந்தோடனே ஃபைட்டிங் போயிட வேண்டியதான். ஸோ இறங்கினோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு குசி கிடச்சிருக்கு பரவாயில்ல. ஓகே இது ஒரு நல்ல மேனேஜபிள் கண்ணு தான். ஸோ க்ளோஸ் ரேஞ்சில் பக்காவாக இருக்கும். ஸோ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி வந்து இறங்கியிருக்கான் ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுது. ஓகே ஏகேம் தூக்கி அதாவது M6 தூக்கி போட்டு ஏகேம் எடுத்துக்கலாம். ஸோ ஏகேம் எடுத்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா பிளேயர் உள்ள ஒருத்தவன் தான். அப்படியே பார்த்தீங்கன்னா 30 அடிச்சாச்சு. அவன் நாக் ஆகிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அழுத்து விட்டலாம் உசியில். ஸோ அழுத்து விட்டாச்சு. மேலே பொதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கையில் இருக்க கன்று பார்த்தீங்கன்னா உசி அண்ட் ஏகேம் தான். ஸோ ரெண்டுமே க்ளோஸ் ரேஞ்சில் பட்டைக்கிழப்போ. ஸோ அந்த கன்று வச்சுட்டு நான் தயாராக இருக்கேன் இந்த இடத்துல. ஸோ புல்லட் எடுக்கலாம்னு பார்த்தா அதுக்கு மேலே நல்லா எடுக்க முடியல. பேக் இல்லை. ஸோ அதனால் வித்தவுட் பேக்கில் இவ்வளோ எடுக்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா அவன் டீமெட் மேலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். பட் ஆனால் அவன் டீமெட் வந்து மேலே வர மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. பட் இருந்தாலுமே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிருக்கேன்.
கீழே இருக்கான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபயரிங் சவுண்ட் நடக்கலாம், நல்லா பலமாக கேட்குது. ஸோ இவன் வர மாதிரி தெரியல, டக்குன்னு நான் பார்த்தீங்கன்னா ஜனல் வழியாக கீழே குச்சி அவன் அப்படியே ஃபயர் பண்ண போகிறேன். ஸோ உசியில் எவ்வளோ ப்ளட்ல அடி வாங்கி பார்த்தீங்கன்னா அவன் ஆகவே இல்லை. ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 200 MS எனக்கு பார்த்தீங்கன்னா 200 MSல் இந்த மேட்ச்சில் அடிக்கடி ப்ளே பண்ணிருந்தேன். ஸோ நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூ அது. இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜியோ ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, என்னன்னு தெரியல. ஸோ எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்கு அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ எனக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு ஜியோ வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதான் வந்து ப்ராப்ளமே, எம்எஸ் திடீர்னு அதிகமாகுது, நார்மலாகுது. ஸோ அந்த மாதிரி வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனிமிலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபயர் பண்ணுற சவுண்ட் நல்லாவே தெளிவாக கேட்குது. ஸோ அது மாதிரி தேவையான லூட் அடிச்சிக்கலாம். இங்கே வந்து ஃபஸ்ட்டில் ஒரு பேக்கு ஸ்மோக் கிரேனேடு அப்புறம் 7mm ஓரளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏகம் கொண்டு பிரச்சனை இல்லை, புல்லெட் தேவையான அளவுக்கு இருக்குது. பட் சுசிக்கு தான் இப்போ புல்லெட் இல்லை. ஓகே பார்த்துப்போம். ஸோ மேனேஜபுளாக இருக்குது இப்போதைக்கு. ஏகேஎம்க்கு புல்லட் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 257 புல்லட் இருக்குது. ஸோ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நாக்காய் ஒருத்தன் வந்து போயிட்டுருக்கு, அவனை பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ எவனை அடிச்சு வச்சது நம்ம பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாச்சு நமக்கு. ஓகே, அவன் செம்மையாக காண்டாயிருப்பான். நம்ம அடிச்சு வச்சது எவனை கண்ணு முன்னாடி தர்றானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பாட்டு ஒன்று போனிச்சு. பட் ஆனால் அந்த ஃபயர் பண்ண முடியல, கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு பிளேயர் பார்த்தீங்கன்னா அதை பாட்டு ஃபயர் பண்ணிருக்கான். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் பண்ணி முடிச்சிருவோம், நாக் ஆகிட்டான். ஸோ பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றலாம், கில்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ வேறு ஏதோ பிளேயர்ஸ் இருக்காங்க, சேம் டைமில் அப்படியே வாட்ச் பண்ணிக்கணும். ஸோ வேறு எந்த ஒரு ஃபைனிங் சவுண்டுமே கேட்கல, நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கும். ஸோ யாருமே எந்த ஒரு ஃபைனிங் சவுண்டு கொடுக்கல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ கீழே இறங்க கூட பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு இருந்துச்சு, அந்த பாட்டையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்றலாம். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டில் ஃபைட்டிங் முடிஞ்சு அவ்வளோதான். இந்த பாட்டை அடிச்சுட்டு தேவையான லூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்தோட்டு காலி பண்ணால் போதும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை முடிச்சு விட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா M4 AKM தான். ஸோ ஒரு ஓடியாந்து இங்கே ஒரு வண்டி இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு ஜோனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே இருக்க வண்டியில் ஆல்ரெடி எடுத்துகிட்டு போயிட்டேன் நடுது. ஸோ அங்கே பாருங்கள் ஃபைட்டிங் நடந்துட்டுருக்கு. ஜோனு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியம் பக்கமாக தான் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டேடியம் போயிட்டனாலே இங்கே இருக்கணும் ஈஸியாக தூக்கிடலாம். இன்னும் அந்த அவுட் ஆஃப் ஜோனில் தான் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ நான் உள்ள பூந்தனா பார்த்தீங்கன்னா ஈஸியாக தேர்ட் பார்ட்டி பண்ணி கில் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் முன்னாடி போயிட்டுருக்கேன், பார்ப்போம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவுட் ஆஃப் ஜோனில் தான் ப்ளே பண்ணிருந்தாங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கார் இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா டேமேஜ் இல்லை, நடு ரோட்டில் நின்றுட்டே இருக்குது. எதுக்கும் எச்சரிக்கை அந்த காம்பவுண்ட் வரமாக இருக்காங்களான்னு பார்த்துட்டே போயிட்டுருக்கேன். பட் ஆனால் யாருமே என் கண்ணுக்கு படலை. ஸோ இங்கே ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணிருக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா கில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 6 கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பிளேயர் வந்துருந்தேன், அது பிளேயர் தான். பட் ஆனால் அவன் என்ன ஒழுங்காக பார்க்கல, நான் பார்த்துட்டு அவன் அடிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட் உடனே யார் பார்க்குறாங்கன்றத மேட்டர், நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த எனிமே டக்குனு முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொண்டுருங்க. ஸோ அவனை கொண்டோடனே பார்த்தீங்கன்னா அடுத்து அவன் டீம் மட்டும் பார்த்தீங்கன்னா பக் எடுத்துட்டு வருவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் 200 MS. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் கரெக்டாக ப்ளே பண்ணவே முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா பக்கி எடுத்து வந்து வளச்சிட்டு இங்கே குட்டிட்டு நிறுத்திட்டு இருந்தால் டப்புன்னு அந்த கேப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனையும் போட்டு தெளிச்சு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 8 கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக லூட் அடிச்சு இந்த இடத்தோட்டு காலி பண்ணால் போதும், ஏன்னா ஜோனுக்குள்ளே போயிடணும். எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஜோன் அட்வான்டேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ அதான் ரொம்ப முக்கியம். ஸோ பார்த்தீங்கன்னா லூட் கலெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்துட்டு கிளம்புறதா. ஸோ காரில் பாருங்கள் ஃபியூல் ஃபுல்லாக இருக்கும், எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. பட் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள், MSனால தான் இது. நான் ஃப்ரண்ட்டில் டிரைவ் கொடுக்குறேன், அது ஒரு மாதிரியாக பேக்கில் அப்படியே சருன்னு இழுத்துட்டு போகுது காரை. எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில இந்த இடத்துல. டப்புனு என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா MS வந்து தானாகவே அதிகமாகுது கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி வந்து மாற்றி மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு மறுபடியும் வந்திருக்கு. சொல்ல பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு ஜோனுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ உடனே எனர்ஜி லிங்க்லாம் போட்டுட்டு அடுத்த மூவ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஸோ அடுத்த இடத்துக்கு போகல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் ஃபைனலாக ஜோன் இங்கே போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி அவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு நாக் பண்ணி வச்சிருந்தான், அதை பார்த்தீங்கன்னா கார் விட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 9 கிலோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு வந்து ஒரு தடிக்கிறான், மலை மேலேயும் ஒருத்தர் இருக்கான், ரைட் லெஃப்ட் சைடு ரிஜ்லேயும் ஒருத்தர் இருக்கான், ரைட் சைடு நம்மளை ஒரு தடிக்கிறான். ஸோ கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்ப்போம். ஓகே, இங்கே அவனும் இருந்த மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் இங்கே இல்லை, கொஞ்சம் வேறு முன்னாடி இருக்கான்ங்கிறது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் தெரியுது அந்த மரத்துக்கிட்டே ஒருத்தருக்கா, இங்கே ரைட் சைடு ஒருத்தர் ஓடியாக பாருங்கள் பேருவேன். ஸோ நல்லா ஹிட்டு கொடுக்குறேன், பட் ஆனால் அவனும் நல்லா அடிக்கிறான். கொஞ்சம் மைனூட்டான அந்த ட்ராப் தெரியுது எனக்கு. ஸோ நான் கமெண்ட் என்ன, இப்போ நான் ஒன்று ஃபயர் பண்ணணும்னு நினச்சேன்னா அடுத்து ஒரு செகண்ட் டிலே ஆகி அப்படி ஃபயர் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது MSனால். ஸோ முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்ட்டாக அதுலேயும் ட்ரை பண்ணுறேன், பட் அளவு என்னால் முடியல, முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறேன். இங்கேயும் கூடாது, நாக் பண்ணி வச்சவனும் கில்லை காணும் போச்சு. அவனே ஆட்டை போட்டு நடந்தது அந்த ரிஜி மேலே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த AWM வச்சுருந்தான். ஸோ அந்த கிளை தேடிட்டுப்பான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 கில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் நான் இல்லாமல் 6 பேர் இருக்காங்க. அந்த 6 பேத்தில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அடிக்கணும்னு முடிவு பண்ணது இந்த AWM காரன் தான். இவன் அந்த ஹை ரிஜில் நின்றுட்டு செம்மையாக கில் ஆட்டை போட்டிட்ருக்கான். ஃபஸ்ட்டு இவனை போய் அடிக்கணும்னு சொல்லி மைண்டாக தான் தோணுது. ஏன்னா நம்ம நாக் பண்ணி வச்ச ஒருத்தனோட கில் எனக்கு வரவே இல்லை. ஸோ அதனால தான் பார்த்து இவனை ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த ரிஜி மேலே முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். பட் ஆனால் கார் நம்ம ஃபாஸ்ட்டுக்கு இல்லை, ஸ்லோவாக ஏறுது அந்த மேலே. ஓகே, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் நான். ஓகே, போயிட்டு இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் அவன் கார் நிறுத்திட்டு அந்த ரிஜ் மேலே படுத்துருந்தான் அந்த எண்டில். ஸோ அப்படியே போய் கார் விட்டு ஏற்றுவோம். பட் நாங்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஸோ வந்து சிக்கன் டின் கேம்ல தான் ஃபெயிலியர் கேம்ல கிடையாது. ஸோ அதனால தைரியமாக பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கார் வந்து அழகாக அவன் மேலே விட்டு பொறுமையாக நிறுத்துறேன். அவன் செத்து போய்டுவான் நினச்சான், பட் ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்திருக்கான். அப்படியே M4 அடிச்சுட்டு இருந்தான்னு வந்தோடனே தான் இது கில்லே கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் மைனூட்டான ஒரு லேட் பிக்கப் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம்னு சொல்லி மூவ் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த இடத்துலேருந்து உட்காந்துட்டு இருந்தால் கண்டிப்பாக கில்லு கம்மியாகிடும். ஸோ அதனால தான் இந்த ஸ்குவாட் ஆஃப் சீட்ஸ் ஃபயரிங் சவுண்ட் கேட்டுச்சு, அதனால தான் இங்கே வந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு எனிமி இருப்போம். ஓகே, அந்த ஜாக் மார்க்கில் அந்த வீட்டில் பாருங்கள்.
இங்கே எனிமி இருக்கான், ஒரு அடி கூட பட்ட தலையில் படவே இல்லை. இன்னொருத்த இங்கேருந்து அடிப்பிடறான். ஸோ என்ன எதிர்பார்க்கவே இல்லை, பின்னாடி எனிமி இருக்கான்றதே நான் பார்க்கல. ஸோ இங்கே இருக்கவனு பார்த்துட்டு வந்தால் இன்னொருத்த நம்மளை அடிச்சிட்டான். ஸோ ஓகே, ஒரு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஜோனர் வந்துருச்சு, எல்லாருமே ஜோனுக்கு தான் போக நினைப்பாங்க. சரி ஓகே, நம்மளும் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த வீட்டில் இருக்கணும் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். பட் அந்த வீட்டிலருந்து எங்கேன்னே தெரில, இங்கே எந்த ஒரு மூமெண்ட்டுமே காணும். ஸோ அது உள்ளே போய் பார்த்தா உள்ளேயும் காணும். ஸோ தேடி தேடி பார்க்குறேன், பட் ஆனால் எங்கேயுமே காணும். பட் ஆனால் இந்த இடத்துல ரொம்பவே நீங்கள் அலர்ட்டாக இருக்கும், ஃபுட் ஸ்டெப்ஸ்லாம் நல்லா வாட்ச் பண்ணும். இங்கே பாருங்கள், ஃபைன் சவுண்ட் நல்லா கேட்டோன்னு தெரியுது, இந்த பக்கம் இருக்கான். ஸோ பார்த்தீங்கன்னா போட்டாச்சு, முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளை அடித்தவன் ஒருத்தருக்கான், அவன் எங்கே இருக்கானே தெரியல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஜோனுக்குள்ளே போயே தான் ஆகணும், ஏன்னா இங்கே இருந்துகிட்டே ஃபைட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஸோ முடிஞ்சளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக இங்கே லூட் அடிச்சு நான் வந்து ஜோனுக்குள்ளே போக பார்க்குறேன். ஓகே, நமக்கு எக்ஸ்டெண்டட் மேக்லாம் கிடச்சிருக்கு, ஓகே சூப்பர். ஸோ எக்ஸ்டெண்டட் மேக்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமாக தேவைப்படும். 30 புல்லட் ஃபயர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ் ஆகிடுவாங்க. இதே 40 புல்லட் இருந்துச்சுன்னா அந்த ஃபைனல் புல்லட்டில் பார்த்தீங்கன்னா டச் ஆகி செத்து போயிடணுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் மேக்லாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் எடுத்துக்கிட்டேன், ஓகே போயிட்டே இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிட்டுனா அதே போதும். இந்த ஜீப்பில் போகிறான் இல்லையா முன்னாடி, அவன் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எனிமி. அவனை பேனில் அடிச்சு சாவடிக்க போகிறோம். ஸோ அதை நீங்கள் பாருங்கள், ஃபஸ்ட் எய்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட் எய்ட் யூஸ் பண்ணக்குள்ள பின்னாடி ரெண்டு பேர் இருக்கானுங்க. ஸோ நான் எல்லாம் மூணு பேத்துல ரெண்டு பேர் இங்கே இருக்கானுங்க. ஃபஸ்ட் உங்களை முடிச்சு விட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டேன். அவனை பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் அட்டன் டைமில் செத்து போயிட்டானுங்க. பட் எனக்கு வந்தது பார்த்தீங்கன்னா 13 கிலோ தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான். இவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் செல்ல பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பேனட் அடிச்சு, இது வந்து பாட்டா இல்லை பிளேயரானு கூட தெரியல, இது பிளேயர் தான், பாட்டு லெவலுக்கு இருக்க பிளேயர். ஏன்னா பார்த்தீங்கன்னா எகிராது பாட் வந்து இந்த மாதிரி. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா பேனில் அடித்து அவனை முடிச்சிருவோம். ஸோ அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு, பேனில் அடிச்சு சாப்பிடுச்சு. ஸோ இந்த கேம் பிளஸ் ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இதேமாதிரி வீடியோஸை கண்டினியூ பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க அந்த ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு கூட வேலைக்கான ஆளில் பிடிச்சிங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம் பிளே உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை.